Chithra, Social Talk. அடுத்த சாய் சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் வழக்கறிஞர் அருள் மொழி. மிக இளம் வயதிலேயே தந்தை பெரியாருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் தான் வழக்கறிஞர் அருள் மொழி. பெண் உரிமைக்காக தொடர்ந்து போராடுகின்ற ஒரு போராளி இவர். எந்த மேடையாக இருந்தாலும் யாரை எதிர்த்து பேசுவதாக இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை திட்டவட்டமாக எடுத்துச் சொல்கின்ற இவருடைய போக்குதான் ஒரு தனித்தன்மையை இன்று அவருக்கு பெற்று தந்திருக்கிறது. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். அருள்மொழி யார்? இன்னைக்கு வந்து ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளராகவும் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் தந்தை அண்ணாமனுடைய அப்பா மிகப்பெரிய ஆத்திகர். அப்படி இருக்க உங்கள் அப்பா எப்படி நாத்திகர் ஆனார்? அப்போ தீமிதியை நடத்தும்போது எங்கள் அப்பா அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நாமெல்லாம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தீமிதிப்போம். தந்தை பெரியாரை முதல் முதல்ல நீங்கள் எப்போ சந்திச்சிங்க? பெரியாரையா வந்து மேடையில் உட்காந்து அவர் ஏதோ எழுதிட்டு இருக்காரு, பக்கத்தில் நாய், அதான் தெரியும். அப்போ தூக்கி மேடையில் நிறுத்துறாங்க. எந்த வயசில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் மேலே உங்களுக்கு ஈர்ப்பு வந்தது? இதில் முக்கியமாக கான்ஃப்ளிக்ட் வரும்போது தான் யோசிப்போம், முரண்பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சமூகத்தின் தலைவர்கள் அப்படின்னா யார் யாரெல்லாம் சொல்வீங்க? முதல்வர் கலைஞர் அவர்களை பார்த்துருக்கேன். நான் வந்து நிறைய விமர்சனமும் பண்ணுவேன் மேடையிலேயே. சரி, இந்த மாதிரி நீங்கள் இப்படி எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி, இது இப்படி சரிதானா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்பேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சந்திச்சிருக்கீங்களா? எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பரிசு வாங்கியிருக்கேன். தந்தை பெரியார் பெண்ணுரிமைக்காகத்தான் மிக நீண்ட காலம் போராடினார். அந்த பெண்ணுரிமை இப்போ முழுசாக கிடைச்சிருக்கா? ஆனால் முழுமையான சமூக சிந்தனையில் இன்னும் மாற்றம் இல்லை. இன்னும் மனு ஆட்சி வந்து மனசுக்குள்ளே நிறைய இருக்கு. இன்று பல பெண்கள் அணிகின்ற உடைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உத்தரப்பிரதேசத்தில் அந்த பொண்ணு சத்ராஸ் அங்கே நடந்தது, அந்த பொண்ணெல்லாம் பைஜாமா போட்டிருக்கோம். நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகமானதுக்கு ஆபாசமான வெப்சைட்டுக்கு தான் காரணம் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. இதை தடுக்க வழியே இல்லையா? ஒரு ஒரு 100-120 சைட்டை போட்டு அரசாங்கம் வந்து தடை செய்து அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னாங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆபாச வீடியோக்களை பார்க்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்கள தண்டிக்கிறத விட அது போன்ற வெப்சைட்டுகளை தடை பண்ணுறது மிக முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? எதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறோமோ அதை தேடி பார்க்குற ஒரு மனப்பான்மை. எப்படி தந்தை பெரியார் சொன்ன மாதிரி. உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்னா யாரை சொல்வீங்க? எனக்கு பிடித்த எழுத்தாளர் பெரியார் தான். உங்களுக்கு சினிமா பார்க்குற வழக்கம் உண்டா? அது மாலு, மாலுக்குள்ள ஹாலு, அதில் போய் அந்த சினிமாவை பார்க்கும்போது. உங்கள் அம்மா தீவிர சிவாஜி ரசிகர், நீங்கள்? எப்பேற்பட்ட சிவாஜி ரசிகர்னா, உலகம் சுற்றும் வாலிபன் தோல்வி படம் சிவந்தமன் வெற்றி படம். கலைஞரோட மேடைகளில் பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இறுதி வரைக்குமே அந்த ஒரு விவாதம் செய்துக்கிட்டே விமர்சனத்தோடையே அவரோட பழகியிருக்கேன். உங்களுடைய பெண்ணும் உங்களுடைய கோட்பாடுகளில் தான் வாழ்க்கை நடத்துகிறாங்களா? என்னை என்னுடைய கோட்பாடோடு இருக்கவங்க தான். இன்னும் சொன்னால் இதனுடைய அடுத்த கட்டமாக. நீங்கள் சட்டம் படித்ததுக்கு பின்னால் கூட ஒரு காரணம் இருக்குது இல்லை? எனக்கு என்ன இது உடை பிரச்சனை, அப்புறம் போராட்டம் நடத்துறது பிரச்சனை. நம்ம இன்னும் 2 வருஷம் படித்து முடிக்கணும், அவங்களோட சண்டை போட்டுட்ருக்க முடியாது. நீங்கள் நடத்திய வழக்குகளில் உங்களுக்கு சவாலாக இருந்த வழக்குகள்னா எதை சொல்வீங்க? கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நடக்குது. நடக்குது. இவங்களே எதையோ இல்லை, எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு
குழந்தை என்ன அந்த பொண்ணு பெத்த குழந்தைய நாங்கள் வளர்க்கறதுக்கு. சங்கராச்சாரியார் கையில் பரிசு வாங்கியிருக்கீங்களா? நான் முதல் பரிசு, எங்கள் அக்கா ரெண்டாவது பரிசு. நாங்கள் தான் போய் பரிசு வாங்குகிறோம். இந்த வாய்ப்புகளை எல்லாம் எங்கள் அப்பா வந்து தடை இல்லாமல் அனுமதிப்பார். ஜோசியம் பஞ்சாங்கம் இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றீங்க. ஆனால் ஜோசியர்கள் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இதையெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு பல மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பௌர்ணமி என்னைக்கு அமாவாசை என்னைக்குங்கிறதுக்கு அடிப்படை அறிவு போதும்.